இவங்க பண்ண வேலை என்னென்னா, நேரடியாக ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்னு போட்டாங்க. அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து எங்கே வரும்னா நேராக இந்த கடைக்கு வந்துடும். அந்தந்த ஊரில் ஒரு குடோன் வச்சுப்பாங்க, இந்த கடைக்காரங்களே போய் அங்கே போய் குடோனில் வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கணும், வித்து லாபம். அப்போ இதில் என்ன ஒரு ஏமாத்து வேலைன்னா, சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதோட வேலை தான் சோப்போட வேலை. அதனால தான் எண்ணெய் பிசுக்கு இருந்துன்னா நீங்கள் சோப் போட்டு கழுவிங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடுது, வேறு ஒன்றும் பண்ணாது. அது அதில் வந்து மூலிகை கலந்துருக்கு, அந்த மூலிகை கலந்துருக்கு, இந்த மூலிகை கலந்துருக்கு, ஆச்சா போச்சா. கடைசியில் எங்கே வந்து நின்னாங்கன்னா 2020 கொரோனில நாங்கள் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம்டா, இதை சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது அப்படின்ட்டாங்க. இதை நம்பி பல பேர் வாங்கி தின்னு செத்தும் போனாங்க. அது கடைசியில் கோர்ட்டில் கேஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக தான் பாபா ராம்தேவ் என்ன பண்ணார், ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். வேறு என்ன செஞ்சார், இப்போதைக்கு பாபா ராம்தேவ் கடைசியாக உச்சநீதிமன்றத்தில் போய் செருப்படி வாங்கினதோட வர தான் அவரோட வரலாறு. வெறும் 8வது வகுப்பு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு, வீட்டில் காசை திருடிட்டு ஓடி போன ஒரு குரூப் அது. ஓகே, அப்படி இப்போ அந்த அந்த அதான் சொல்லணும், பெரியார் தான் சொல்லுவார், அயோக்கியனின் கடைசி புகலிடம் மதம். ஏன்னா அவனுக்கு வேறு ஒரு தொழிலும் தெரியாது, எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னா இந்த வேலையை செஞ்சால் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்த ஆட்களில் இவரும் ஒருவர். ஒரு திருடம் வந்து சாமி கும்பிட்டு போகிறான் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது, கடவுளே என்னை காப்பாற்று, எவனும் பிடிச்சா நான் சாத் சாத்தக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு போகிறான்னா நியாயம் இருக்குது. நீங்கள் நேர்மையான இந்த வேலையை தான் செய்ய போகிறீங்க, நீங்கள் தான் ஃப்ராட் தினம் பண்ண போகிறீங்களா, ஃப்ராட் தினம் பண்ண போகிறீங்கன்னா தான் காப்பாற்றுன்னு போய் கேட்கலாம். நல்ல வேலையை நேர்மையான வேலையை தான் செய்ய போகிறீங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்தால் தான் ஓட முடியும், சாமி கும்பிட்டா ஓட முடியுமா? வளர்ந்து பெருசான மனுஷனுக்கு எதுக்கு ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும்? அறிவு இல்லை அவனுக்கு, ஒருத்தனை போய் சொல்கிறான் இப்போ சொல்லக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு. அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இப்போ பறிச்சுக்கிறோம், வேற ஒருத்தன் செஞ்ச வேலைக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம். இதெல்லாம் செய்யக்கூடாது தப்புன்றது உனக்கே தெரியாதா? உனக்கே தெரியலன்னா அப்புறம் நீ என்ன மனுஷன், வளர்ந்துட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீ வளரவே இல்லைன்னு அர்த்தம், நீ குழந்தையாகவே இருக்க. ரெட்ரோலோக்ஸ் நெஞ்சங்களுக்கு வணக்கம், நான் உங்கள் கார்த்திக். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் மற்றும் வரலாற்று பகுப்பாய்வாளர் திரு கிருஷ்ணவேல் TS அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. சாமியார்கள் சீரீஸ் ஒரு கொஞ்சம் கேப்பு விழுந்துருச்சு இல்லையா? ஆமாம், மீண்டும் ஆரம்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி. ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர் தான், இந்தியா முழுக்கவே ரொம்ப பரிச்சயமான ஒரு நபர்னே சொல்லலாம். ஏன்னா அவருடைய ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட், அவருடைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத ஊரே கிடையாது அப்படின்ற அளவுக்கு பிரபலப்படுத்தி வச்சுருந்தார். அதுக்கப்புறம் சமீப ஒரு 2-3 மாதத்திற்கு முன்பு வந்து உச்சநீதிமன்றமே ஒரு கடும் கண்டனங்களை எல்லாம் தெரிவிச்சிருந்தார். எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், பாபா ராம்தேவ் அவர்கள் தான். இவர் யார், இவருடைய பின்னணி என்னவாக இருக்குது, இவர் ப்ராடக்டை தயாரித்து அந்த ப்ராடக்டை எங்கே பார்த்தாலும் சேல் பண்ணுறதுக்கு ஒரு கடை அப்படின்ற அளவுக்கு பெரிய நெட்வொர்க்கே வச்சுருக்காரு, எப்படி உருவானார் இந்த பாபா ராம்தேவ்? ஏன்னா இவர் ஒரு பாபாவாக இருக்கார் இல்லையா, நம்ம பாபாக்கள் நிறைய பார்த்துருக்கோம் அந்த வரிசையில், இவர் ஒரு பாபா. உண்மையான பேரே ராம்தேவ் தானா இல்லை வேறு எதுவும் பேர் இருக்கா? இவருடைய பின்னணி என்னவாக இருக்குது? இவர் வந்து பார்த்திங்கன்னா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர். ஹரியானா மாநிலத்தில் அலிப்பூர் அப்படின்னு ஒரு சின்ன ஊர், அந்த ஊரில் தான் பிறந்தவர். இவங்க அப்பா பேர் வந்து ராம் நிவாஸ் யாதவ். ராம் நிவாஸ் யாதவ் இல்லையா, இவரோட பேர் வந்து ராம் கிஷன் யாதவ். ராம் கிஷன் யாதவ், ஓகே. கிசானா கிசனான்னு தெரியல எனக்கு. சரி, கிசன் ஏதாவது வித்தியாசம் இருக்கா? கிசன் கிசான், கிசான் அப்படின்னா விவசாயின்னு அர்த்தம். சரி, கிசன் அப்படின்னா கிருஷ்ணரோட பேருக்கு ஷார்ட் ஃபார்ம்னு அர்த்தம். ஆமாம், இந்த கிசான் திட்டம்லாம் சொல்லுவாங்க. ஆமாம், கிசான் யோஜனா. ஆமாம், கிசான் ஒரு தீப்பெட்டியே வந்ததுங்க முன்னாடி. எனக்கு தம் அடிக்கிற பழக்கம் இல்லை, தெரியும். மெழுகுத்தி கூட ஏற்ற மாட்டீங்களா? அதையும் தீப்பெட்டினாலே தமிழ்நாடு தம் அடிக்கிறதுக்கு தான் போவீங்க. ஏதோ மென்ஷன் பண்ணணும்னு தோணுச்சு. தம் அடிக்கிறவங்கலாம் தீப்பெட்டி வச்சுக்கிறது இல்லை, அவங்களாம் லைட்டர் தான் வச்சுப்பாங்க. தெரியல, சரியா? இரட்டை கிளி தெரியும், இரட்டை குருவி, இரட்டை கிளி ஏதோ ஒன்று இருக்குது தான் தெரியும். மேட்ச் பாக்ஸே உண்டு. ஓகே, பேரையா கிசான் போட்டு தான் வந்து வரும். அதான் இவர் பேர் கிசானா இல்லை கிஷன், ஏன்னா லால் கிஷன் அத்வானி. ஓகே, அது அதுலேயும் கிஷன் தான். ஓகே, ஸோ பெரும்பாலும் அது கிஷனாகத்தானே இருக்க முடியும். கிஷன் அப்படின்னா ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறதோட இன்னொரு வேரியண்ட்டுன்னு வச்சுக்கலாம். ஓகே, ஓகே. ராம் கிஷன் யாதவ் இவர் வந்து ஆரம்பத்தில் பள்ளியில் கொண்டு போய் சேர்க்குறாங்க. இவர் வந்து கூட பிறந்தது வந்து பார்த்திங்கன்னா 4 3 பேர், ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி, எல்லாம் அவங்கெல்லாம் படித்து ஒழுங்காக வேலைக்கு போயிட்டாங்க. சரியா, இவர் வந்து என்ன பண்ணிகிட்டு இருந்தார், ஸ்கூலில் போய் சேர்த்து விட்டாங்க. சேர்த்து விட்டா 8வது கிளாஸ் வேறு படித்தார். 8வது கிளாஸுக்கு மேலே அங்கே இருக்கிற இங்கிலீஷ் வந்து அவருக்கு செட் ஆகலை. வேப்பங்காயா கசக்குச்சா? ஆமாம்,
வேப்பங்காயா கசஞ்சதா இல்லை பிட்டர் கார்டா கசந்ததுதான்னு தெரியல. நான் இங்கிலீஷ்ன்றப்ப இங்கிலீஷ்லேயே சொல்லுவோம், பிட்டர் கார்டா கசந்ததுன்னு வச்சுக்கலாம். அதனால என்ன பண்ணுறாரு, 8 வயசுலயே வீட்டில் கொஞ்சம் காசு திருட்டு ஓடி ஓடி போயிட்டார். 8வது படிக்கும் போதா? ஆமாம், 8வது படிக்கும் போதுனா 13 வயசுலேயே வீட்டில் கொஞ்சம் காசு திருட்டிட்டு வீட்டை விட்டு ஓடி போயிட்டார். ஓடி போனவர் அங்கெங்கெல்லாம் சுற்றி கடைசியாக கான்பூர் வந்து செட்டில் ஆகுறாரு. அங்கே ஒரு மடம், அந்த மடத்தை போய் செட்டில் ஆகி பல்வேறு வேலைகள்லாம் செய்கிறார். என்ன செஞ்சுருப்பார், மடத்தில் கூட்டிக்கு பெருக்கிறது அந்த மாதிரி வேலைகள் தான் செஞ்சுருப்பார். அப்படி அங்கே இருக்கும்போது தான் சமஸ்கிருதம்லாம் கொஞ்சம் படிச்சிருக்கிறாரு. ஆக இவரது படிப்புன்றது வந்து பள்ளி படிப்பு அப்படின்னு எடுத்தோம்னா வெறும் 8வது வகுப்பு தான். அங்கே வச்சு தான் வந்து சக மாணவராக இவரை போலவே சமஸ்கிருதம் கற்றுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை விட்டு ஓடி வந்த மாதிரி ஒரு குரூப்பு பாலகிருஷ்ணான்னு ஒருத்தர், அவர் தான் சந்திக்கிறார். இவர்கள் இருவரும் இணைந்து தான் பிற்காலத்தில் பதஞ்சலி அப்படின்னு வராங்க. இப்படியாக அங்கே சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு, அங்கே யோகாலாம் கற்றுக்கிட்டேன் அப்படி அப்படின்னு சொல்கிறாங்க. பிற்காலத்தில் அங்கே இருந்த ஒரு சாமியார் ஒருத்தர் இருக்கார், அவரையும் கூட்டிகிட்டு வந்து தான் இவங்க என்ன பண்ணுறாங்க, டெல்லியில் போய் ஒரு ஆசிரமம் ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அது ஆரம்பித்து அது மூணு பேராக சேர்ந்து பண்ணதுனால அது சரியாக ஓடலை, சண்டை வந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படியே ஓட்டிட்டு பிற்காலத்தில் அவரையும் கழட்டி விட்டுட்டு இவங்க ரெண்டு பேரும் தனியாக வந்துட்டாங்க. ஒரு இடத்துல ஒரு சாமியார் தானே இருக்கணும், மூணு பேர் இருந்தால் அப்படி. அதனால தான் வெளியே வந்துட்டாங்க. வந்து இவர் நான் சாமியார் ரோல் எடுத்துக்கிறேன், நீ பிஸ்னஸ் ரோலை எடுத்துக்கணும்னு பாலகிருஷ்ணன் கொடுத்து தான் இவங்க ஆரம்பித்தது தான் இந்த பதஞ்சலி யோகபீடம் யோகபீத் அப்படின்னு ஆரம்பிக்கிறாங்க. இதில் இன்னொரு வேடிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் ஊருக்கெல்லாம் சொல்லுவார், நான் யோகாத்தை கற்றுத்தரேன் யோகா கற்றுத்தரேன் அப்படின்னு ஆளுங்களை போட்டு படுக்க வச்சு அமுக்கி மிதித்து கழுத்தை பிடிச்சி நெரிச்சு எல்லாம் என்னவோ பண்ணிகிட்டு இருப்பார். யோகான்றதுலாம் அந்த மாதிரி விஷயமே கிடையாது. முதல்ல இவங்க பண்ணுறது பூரா ஃப்ராடு வேலை. அதில் வேடிக்கை என்னென்னா, யோகா பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த வியாதி போயிடும் இந்த வியாதி போயிடும் அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்களே. இந்த ராம் கிஷன் யாதவ் இன்று குழந்தையாக பிறந்த காலத்துலேருந்தே இவர் கொஞ்சம் அனிமிக்காக இருந்தவர். ஒல்லியாக இருக்கிறது யோகாவால் இல்லை, பை பர்த்தே வந்து அனிமிக்கு தான் இவர். அது மட்டும் இல்லை, அவருக்கு வந்து ஃபேஸோட லெஃப்ட் சைடில் வந்து பேரலைஸ்டு, ஓகே, முகத்தோட இடது பக்கம் சரியாக இயங்காது. இது சின்ன வயசுலேருந்தே அவருக்கு இருக்கிற பிரச்சனை, அது கடைசி வரை சரியாகவும் ஆகலை. புரியுதுங்களா? நான் அதான் நானும் சொல்லுவேன், உங்கள்கிட்ட நான் கூட சின்ன வயசில் வந்து கல்லூரி காலத்துலலாம் இந்த மாதிரி யோகா அது இதெல்லாம் நானும் போயிருக்கேன் வச்சுருக்கேன்னு. அதில் நான் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் என்னென்னா, தெரிஞ்சுக்கிட்டது நம்ம எதை செஞ்சாலும் ரொம்ப தீவிரமாக உள்ளே இறங்கிடுவேன். அப்போ யோகானா யார் அதுக்கு டாப் அத்தாரிட்டி? திருமூலர் தான். சரி, திருமூலர்கிட்டே போய் என்னென்னு கேட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நேராக அதெல்லாம் போய் படிக்க ஆரம்பிக்கும்போது அவர் ரொம்ப சிம்பிளாக சொல்கிறார், வாசி யோகம் செஞ்சீங்கன்னா வாசி தான் காற்று. வாசி யோகம் செய்யக்கூடியவர்களுக்கு என்னெல்லாம் வராதுன்னு சொல்கிறாருன்னா, நரை, திரை, பிணி, மூப்பு இந்த நான்கும் வராது அப்படின்றார். நரைனா நரச்சலை, திரைனா தோலில் சுருக்கங்கள். ஓகே, வயதாகும்போது தோலில் சுருக்கம் விழும்ல, நெத்தியில் கன்னத்தில் எல்லா இடத்துலையும் சுருக்கம் அந்த திரை. அப்புறம் பிணி நோய், மூப்பு வயதாகுதல், வயசே ஆகாது எப்போதும் இளமையாக இருப்பீங்க அப்படின்னு திருமூலர் சொல்கிறார். அவர் தான் அத்தாரிட்டி, அவர் இப்படி சொல்கிறாரு. ஆனால் நான் பார்க்குற எல்லா யோகா டீச்சரும் எப்படி இருக்காங்க, நல்ல வயசான கிழவனா வெள்ள வெளியேறு வெள்ள முடியும் தாடியமாக தான் இருக்கிறாங்க. இன்க்ளூடிங் நம்ம பாபாஜியும் சரி, ஸ்ரீல ஸ்ரீ நம்ம மைனர் அதை சொல்லும்போது அப்படி சொல்ல மாட்டார், டபுள் ஸ்ரீ ரவிசங்கர் அப்படின்னு பேர். அது மாதிரி ஸ்ரீல ஸ்ரீ ரவிசங்கர் இவங்களுக்கெல்லாம் முன்னோடியாக இருந்த வாழ்வியல் கலைன்னு ஒருத்தர் சொல்லி கொடுத்தாரு, வேதாத்ரி மகரிஷி. ஓகே, இந்த வாழ்வு வளமுடன் குரூப்பு அது பார்த்தீங்கன்னா வேதாத்ரி மகரிஷி. வேதாத்ரி மகரிஷி உடம்புல ஒரு கருப்பு முடியை கூட நீங்கள் பார்க்க முடியாது, எல்லாமே ஒயிட்டாக தான் இருக்கும். முதல் அடி குவாலிஃபிகேஷனே அடி வாங்குது. யோகா ஒருத்தர் நல்லா செஞ்சிருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அவருக்கு முடி நரைக்கக்கூடாது. அதுதான் திருமூலர் சொல்கிறார், நம்ம நான் சொல்லலை, நான் ஏதோ நானே கண்டுபிடிச்சி சொல்லுன்ற மாதிரி நினைத்தேன். திருமூலர் என்ன சொல்கிறார், நரை வரக்கூடாது, திரை வரக்கூடாது. வேதாத்ரி மகரிஷி மூஞ்சி பூரா சுருக்கமாக தான் இருக்கும், வயசானால் எல்லாருக்கும் சுருக்கம் வர தான் செய்யும், நம்ம மூப்பை கிண்டல் செய்யலை. அவர்கள் சொல்லிக் கொடுக்கும் யோகான்ற ஃப்ராடை தான் சொல்லிகிட்டு இருக்கிறோம். அதே போல் தான் இவரும் ஒரு ஃப்ராட் யோகா சொல்லித்தரேன்னு சொல்லிவிட்டு அந்த யோகா கற்றுக்கிறவங்க பூரா கடைசியாக ஒன்று செஞ்சு காட்டுவாங்க. என்னென்னா, வயிற்றை விட்டிட்டு இந்த வயிற்றில் இருக்க குடல் இப்படி இப்படி அசிச்சு காட்டுற பாரு அப்படின்னு ஒன்று செஞ்சு காட்டுவாங்க. இது இதை செஞ்சதுனால என்ன ஆகிடப்போகுது? ஒன்றும் ஆக போகிறது இல்லை.
பறந்து போயிடுவேன். அந்த இந்த மகாவிஷ்ணுன்னு ஒரு மகா ஃப்ராட் ஒருத்தன் போய் சொல்லிட்டு இருந்தேன், ஒரு மந்திரத்தை சொன்னால் பறந்து போகலாம், பறந்து போய் என்னையா பண்ண போகிறேன், ஃப்ளைட் டிக்கெட் வாங்கினேன்னா ஜம்முனு அழகாக போகலாம், சாப்பாடெலாம் தருவாங்க, சாப்பிட்டு ஜாலியாக போகலாம், அதை விட்டு பறந்து போய் என்ன பண்ண போகிறேன், போகிற வயலில் குறுக்க காக்கா வந்தால் என்ன பண்ணுவேன், முட்டாள்தனமாக அவங்க சொல்கிறாங்கன்னா அதையும் கேட்டு தெரிகிறாங்க. இதை வந்து சரி இப்படி முட்டாள்தனம்னு நான் சொன்னால் பரவாயில்ல, வேற ஒருத்தர் சொல்லியிருக்கார். யாருன்னு கேட்டிங்கன்னா ராமானுஜர். ராமானுஜரோட ஒரு சீடர் வந்து நான் இது மாதிரி யோகக்கலையெல்லாம் கற்றுக்க போகிறேன்னு சொல்லிட்டு போயிட்டாரான். சரி போ அப்படின்னு அவர் விட்டு போயிட்டார். ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த பக்கமாக வரும்போது பார்த்தாரான், பார்த்த உடனே ஐயா நான் கற்றுக்கிட்டேன், என்ன கற்றுக்கிட்டேன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி மேலே நடந்து காமிச்சாரான். அந்த ஆற்றுக்கு குறுக்க போய் போயிட்டு திரும்பி வந்து பார்த்தீங்களா தண்ணி மேலே நடந்துட்டேன். உடனே ராமானுஜர் சொன்னாரான், பரவாயில்லப்பா 10 வருஷம் செலவு பண்ணி காலனா கூலி மிச்சம் பண்ணியிருக்கேன் அப்படின்னாரான். காலனா கொடுத்தா ஓடத்தில் ஏற்றி உட்கார குறித்து கொடுமே அந்த பக்கம் இறக்கி விட போகிறான். இதை சொன்னது யார்? ராமானுஜர். பக்தி மார்க்கத்தை உருவாக்கியவர். அவரே சொல்கிறார் இதெல்லாம் தேவையில்லாத வேலை அப்படின்னு. சரியா இதெல்லாம் செஞ்சு என்ன பண்ண போகிற, இதெல்லாம் தேவையில்லாத நினைன்னு அவரே சொல்லியிருக்கேன். ஆமாம், நம்ம சொன்னால் போகிறாரு நீ கருசிட்ட போட்டு சொல்கிறேன்னு சொல்லுவான். ராமானுஜர் காவி உடை போட்டுக்கிட்டே அதுதான் சொல்லியிருக்காரு, இதெல்லாம் தேவையில்லாத அணி, இதுக்கு 10 வருஷம் செலவு பண்ணியிருக்க, இந்த 10 வருஷம் வேற ஏதாவது நீ பண்ணிட்டு இருந்திருக்கலாம், இந்த அணி நீ பிடிங்கிருக்க. ஆமா, அதுக்கு இப்ப காசை கொடுத்தா ஓடக்கார கொண்டு போய் அந்த பக்கம் இறங்கி விட போறான், இதுக்கு 10 வருஷம் ஏதாண்டா வேஸ்ட் பண்ண அப்படின்னு சொல்லி தான் அவர் கிண்டல் பண்ணார் அப்படின்னு சொல்லி. ஆனா தண்ணி மேல நடக்குதுன்றது ஒரு இதுதானே, சாதனை தானே, அது வந்து ஏத்துக்கணும். இது வந்து நடந்த சம்பவம் இல்லைங்க, இது வந்து ஒரு உதாரணமாக சொல்லுவாங்க. ஓகே, இது மாதிரிலாம் முட்டாள்தனமா டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க அப்படின்னு ராமானுஜர் சொன்ன கதையே சொல்லுவாங்க. ஓகே, அப்போ அதுவும் கதை தான். ராமானுஜர் தண்ணி மேல எப்படிங்க நடக்க முடியும்? தண்ணியில நீச்சல் அடிக்கலாம், நடக்க எப்படி முடியும்? அது ஃப்ளூயிடு, பேசிக் கான்செப்ட் புரிஞ்சுங்க, அது ஒரு ஃப்ளூயிடு. அதில் பஞ்ச போட்டிங்கன்னா கூட முங்குவோம், நனைஞ்சு முங்கிடும் உள்ள. எது தண்ணி மேலே எதை போட்டிங்கனாலும் முங்க தான் செய்யும். ராமேஸ்வரம் கல் முங்காது. ஆமாம், ஏன்னா அது பூமி ஸ்டோனு, அது வந்து நம்ம பாய்கடையில் வைப்பாங்க. நான் அதுக்காக தான் வேணும்னே சொல்கிறேன், பாய்கடையில் வைப்பாங்கன்னு சொல்லி அங்கே போய் வாங்கி அந்த கல்லை எடுத்துக்கொண்டு போய் பாத்ரூமில் ஒரு பக்கெட் தண்ணியில் போடுங்க, அதுவும் மிதக்க தான் செய்யும். அது பெரிய சைஸ் பூமி ஸ்டோனு, இது சின்ன சைஸ் பூமி ஸ்டோன். அது அட்லீஸ்ட் இந்த பூமி ஸ்டோனால் ஒரு பலனாவது உண்டு. காலில் உங்களுக்கு கிராக் எங்கே இருந்ததுன்னா குளிக்கும்போது அதை வச்சு தேய்ச்சிங்கன்னா அந்த கிராக்கு நாள்பட தேய்க்க தேய்க்க போயிடும். அந்த பூமி ஸ்டோனால் ஒரு பிரயோஜனமும் கிடையாது. யாருக்கு பிரயோஜனம்னா அதை வச்சுக்கிட்டு 50 ரூபா டிக்கெட் வசூல் பண்ணுறாங்களோ அவனுக்கு தான் பிரயோஜனம். அதை போய் பார்த்தவங்களுக்குலாம் எந்த பிரயோஜனமும் கிடையாது. இப்படி பாபா ராம்தேவும் பார்த்தீங்கன்னா யோகா அது இதுன்னு சொல்லி ஏமாற்றி பிற்காலத்தில் என்ன பண்ணுறாங்க, இதை வந்து FMCG மார்க்கெட்டை நம்ம கேப்சர் பண்ணுவோம், ஃபாஸ்ட் மூவிங் கன்சியூமர் குட்ஸ். அது எது? சோப்பு, சீப்பு, எண்ணெய், அதெல்லாம் டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய பொருட்களை பூரா ஆங்கிலத்தில் FMCG-ம்பாங்க. ஆனால் மற்ற சாமியார்களுக்கும் இவருக்குள்ள வித்தியாசம் இதானா? ஆமாம், இவர் வந்து கார்பரேட்டைஸ் பண்ணி நல்ல காசு சம்பாதிச்சிட்டார். ஓகே, இவர் வந்து வெளிச்சத்துக்கு வந்ததே எப்போ அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜந்தர் மந்தரில் அந்த தாத்தா ஒருத்தர் போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு சொல்லிட்டு இருந்தார். அந்த காலத்தில் தான் இவரும் போய் நானும் போய் உண்ணாவிரதம் இருக்கிறேன்னு கூட போய் உட்காந்து அப்புறம் போலீஸ் வந்தாங்கன்னு சொல்லிட்டு சுடிதார் போட்டு எஸ்கே போய் ஓடினார் அப்படின்லாம் நம்ம செய்திகளில் படிச்சிருக்கோம். அந்த நேரத்தில் வந்து அவர் அந்த தாத்தாவே ஒரு ஃப்ராடு, உண்ணாவிரதம் இருப்பாராம், ஆனால் அவர் வந்து எலக்ட்ரோலைட் மட்டும் குடிப்பாராம், வெறும் தண்ணி குடிக்க மாட்டாராம். அதுக்கு நீ உணவுதமே இருக்க நம்ம அடுத்த அளவு என்ன, பிரியாணி மட்டும்தான் சாப்பிட மாட்டார், மற்ற எல்லாம் சாப்பிடுவாருன்னு உண்ணாவிரதம் இருப்பீங்களா? உண்ணாவிரதம்னா சாப்பிடாமல் இருந்தால் தான் அதுக்கு பேர் உண்ணாவிரதம். சங்கரலிங்கனார் உண்ணாவிரதம் இருந்தே செத்து போனார். மெட்ராஸ் மாகாணம்னு பேர் இருக்கக்கூடாது, தமிழ்நாடுன்னு பேர் வைங்கன்னு சொல்லி சாப்பிடாமே இருந்து செத்தே போனார். எல்லாரும் போய் சொன்னது பார்த்தாங்க, கேட்கல. கடைசி வர இருந்து செத்தே போனார். அவர் செத்தாலும் பரவாயில்லன்னு காமராஜர் விட்டார். அதையும் சேர்த்து சொல்லணும், ஏன்னா அதுக்கப்புறம் வந்து பேரை மாற்றுறது அண்ணா தான் பேர் மாற்றுறாரு அவரோட நினைவாக. அதையும் சட்டமன்றத்தில் பதிவு பண்ணுறாரு, அவரது தியாகம் வீணாக போகக்கூடாது, அந்த தியாகத்தை மதித்து நாம் இந்த பேரை மாற்றோம் அப்படின்னு சொல்லி மாற்றினாங்க. இது மாதிரி பண்ணால் அது உண்ணாவிரதம். இவங்க பண்ணுறதுலாம் உண்ணாவிரதம் கிடையாது. நம்ம ரொம்ப டயரியா மாதிரி வந்து கஷ்டப்படுறோம்னா டாக்டர் என்ன சொல்லுவார், ரெண்டு கொடுப்பார், ஒன்று ப்ரோபயாட்டிக்ஸ்னு ஒன்று கொடுப்பாரு, இன்னொன்று எலக்ட்ரோலைட்னு கொடுப்பாரு. இது சாப்பிட்டிங்கன்னா தெம்பாக இருக்கும் அப்படின்னு, ஏன்னா மற்ற எல்லாம் சாப்பிட்டா காரமாக இருக்குன்றதுனால இதை சாப்பிடுங்கன்னு சொல்லி கொடுப்பாங்க. அந்த எலக்ட்ரோலைட் சாப்பிட்டுட்டு உண்ணாவிரதம் இருந்த குரூப் இவங்கெல்லாம். லைட் உண்ணாவிரதம் சார், லைட் உண்ணாவிரதம், எலக்ட்ரோ லைட் உண்ணாவிரதம். நீங்கள் சொல்கிறது உண்ணாவிரதம், நான் சொல்கிறது உண்ணாவிரதம். அப்படி குறைச்சி சொல்லிக்கிறேன், சவுண்டை கம்மி பண்ணேன்னு நம்ம இவர் கவுண்டர் பண்ணி சொல்லுவார். ஏன் வசதை கம்மி பண்ணு கம்மி பண்ணு அப்படின்னு அந்த மாதிரி இப்படியாக சுற்றி கொண்டு இருந்தவர் கொஞ்சம் பேர்லாம் வந்துருச்சு. அந்த யோகா கற்றுக்கிறதுக்குலாம் நிறைய ஆளுங்க வராங்கன்னு டக்கு 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 டக்குன்னு ஃப்ரான்ச்சைசிஸ் போடுவோம். அதாவது FMCG-ல வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பொருள் தயாரிப்பதற்கு ஆகக்கூடிய செலவில்
அதோட மூணு மடங்காக விலைய வைப்பாங்க. ஒரு பொருளுக்கு 30 ரூபா தயாரிப்பு செலவு அப்படின்னா 100 ரூபா வைப்பாங்க. வச்சாங்கன்னா என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், அந்த தயாரிப்பு செலவு ஒரு 30 ரூபா, அதை விளம்பரப்படுத்துவதற்கும் தன்னுடைய லாபத்துக்கும் அந்த நிறுவனத்துக்கும் ஒரு 30 ரூபா. இதை இந்த செயினில் வருது இல்லை, ஒரு ஸ்டாக்கிஸ்ட்டு, டீலரு, டிஸ்ட்ரிபியூட்டரு, கடைன்னு வருது இல்லை, இவர்களுக்கான லாபங்கள்லாம் சேர்த்து இன்னொரு 30 ரூபா. நம்ம சூப்பர் மார்க்கெட் வச்சுருக்க ஒரு நண்பர்கிட்ட தான் கேட்பேன், சோப்பெலாம் நல்லா ஓடுது போல, நீங்கள் வேறு அதை விற்றா 4 ரூபா தாங்க கிடைக்கும் அப்படின்னு பேர். ஏன்னா அத்தனை படிநிலையில் வந்து சேர்ந்து தான் அது வரும். இவங்க பண்ண வேலை என்னென்னா, நேரடியாக ஃப்ரான்ச்சைசி ஸ்டோர்னு போட்டாங்க. அவங்க ஃபேக்ட்ரியிலேருந்து எங்கே வரும்னா நேராக இந்த கடைக்கு வந்துடும். அந்தந்த ஊரில் ஒரு குடோன் வச்சுப்பாங்க, இந்த கடைக்காரங்களே போய் அங்கே போய் குடோனில் வாங்கி கொண்டு வந்து இங்கே வச்சுக்கணும், விற்று லாபம். அப்போ இதில் என்ன ஒரு ஏமாத்து வேலைன்னா, இது வந்து ஃபுல்லாக வந்து மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டது, அமேசான் காடுகளில் இருந்து கொண்டு வரப்பட்டதுன்னு கதை விட்டுக்கிட்டு, எல் சோப்பை வந்து நீங்கள் வந்து எப்படி அமேசான் காட்டிலேருந்து கொண்டு வருவீங்க? சோப்பு தயாரிப்புன்றது வந்து ரொம்ப சிம்பிள் ப்ராசஸ்ஸு, கிட்டத்தட்ட 1300 வருஷமாக இப்படி தான் கண்டுபிடிக்கிறாங்க. என்ன சார் சந்தடி சாக்கில் சோப்பை வந்து 1300 வருஷமாகறீங்களா? அரபு நாட்டில் சோப்பை வந்து 700களிலே கண்டுபிடிச்சிட்டாங்க. அதாவது மற்றவங்க யாராவது கேட்டால் அவங்கள்ட்ட போய் ஆச்சரியமாக கேட்கலாம், 1300 வருஷத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட கேட்க முடியாது, நீங்கள் கிபி அதுக்கு முன்னாடிலேருந்து போக ஆரம்பிப்பீங்களே. 750 சோப்பு கண்டுபிடிச்சாங்க அரபு நாட்டில். எதனால்னா, தொழுகை நடத்தணும், தொழுகை நடத்தணுன்னா கையை காலெலாம் சுத்தம் பண்ணிட்டு போகணும்னு சொல்லிட்டாரு நபிகள். சுத்தம் பண்ணலாம் அவர் பாட்டு சொல்லிட்டாரு, இங்கே தண்ணியே இல்லை, அவ்வளோ கழுவுறதுக்கு என்ன பண்ணுறதுன்னு தான் இந்த சோப்புன்னு ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க. தற்செயலாக கண்டுபிடிச்சது, அதாவது ஒரு எண்ணெயில் வந்து ஒரு ஆல்கலின் சப்ஸ்டன்ஸை கலந்தீங்கன்னா, ஆல்கலினுக்கு என்ன சொல்கிறது, காரத்தன்மை, காரத்தன்மை கொண்ட ஒரு சப்ஸ்டன்ஸை கலந்து சூடு பண்ணிங்கன்னா அது சோப்பாக மாறிடும். நீங்கள் வீட்டிலே செய்யலாம். இன்னும் பார்த்தீங்கன்னா அமெரிக்கா போன்ற நாடுகளில் ஹோம்மேடு சோப்புனே விற்கிறாங்க, அவங்களே வீட்டில் தயாரிச்சு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த நீங்கள் இந்த லோஷன்லாம் போடுறீங்கள, க்ரீம், அதெல்லாம் அதெல்லாம் எப்படி தயாரிக்கிறாங்கன்னா, ஒன்றும் கிடையாது, தேங்காய் எண்ணெயில் கொஞ்சம் எண்ணெயை மிக்ஸ் பண்ணி சமமான அளவில் தேங்காயையும் எண்ணெயும் மிக்ஸ் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஓட்டி விடுங்க, க்ரீமாக மாறிடும், அது அதை எடுத்து மூஞ்சியில் பூசிக்கலாம், அவ்வளோதான். இவ்வளோ தான் இருக்குது அதில் தயாரிப்பு. இதை வந்து நாங்கள் வந்து சுத்தமான முறையில் தயாரிக்கிறோம், இயற்கையான முறையில் தயாரிக்கிறோம், அது இதுன்னு இவனை உருட்டுறது. இப்படி உருட்டிப்பிட்டு என்ன பண்ணுறதுன்னா, ஃபேரன் லவ்லி 40 ரூபாய்க்கு விற்கும், அதுக்கு தயாரிப்பு செலவே எவ்வளவு, அதில் 1/3 தான், அதில் மற்ற எல்லா ஒன்றும் லாபம்லாம் எடுத்துக்கிறான். இவங்க அதே மாதிரி ஒன்று தயாரித்து வேறு ஒரு டப்பாவில் போட்டு இது இயற்கை முறையில் செஞ்சது 200 ரூபான்னு விற்றுட்டு இருக்காங்க. இதையும் ஒரு குரூப் வாங்கிட்டு இருந்தாங்க. நாங்கள்லாம் ஒன்லி வி யூஸ் ஒன்லி பதஞ்சலி ப்ராடக்ட்ஸ் அப்படின்னு ஒரு காலத்தில் சொல்லிட்டு இருந்தாங்க. அது ஒரு பெரிய ஸ்டைல் ஸ்டேட்மெண்ட் மாதிரி. நம்மளுக்கு இது ஒரு பெரிய பிரச்சனை. ஒரு நான் என்ன சொல்கிறேன், சாப்பாடை சாப்பாடாக பாரு, அதை சாப்பிட்டா உனக்கு சுகர் வராது, இது வராது, அது வராது. சாப்பாடு சாப்பிட்றதுக்கு தான் கண்டுபிடிச்சிருக்கு, சுகர் மாத்திரைக்கு இல்லை. சரியா, சோப்பு எதுக்கு தயாரிச்சிருக்கு, சுத்தம் பண்ணுறதுக்கு தான் தயாரிச்சிருக்கு. அழுக்கு இருந்தால் சோப்பை போட்டு தேய்ச்சிங்கன்னா போயிடும், அவ்வளோதான், வேறு ஒன்றும் அதில் வேறு கிடையாது. என்ன பண்ணுதுன்னா, உடம்புல இருக்க அந்த பகுதியில் இருக்கக்கூடிய சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்குது. சர்ஃபேஸ் டென்ஷன் ஒன்று இருக்குது, அந்த சர்ஃபேஸ் டென்ஷன் வந்து எண்ணெய்க்கு ஜாஸ்தி. அப்போ நமக்கு வேர்க்கும் போது அந்த வேர்வ தூசிகள் படியும் போது இந்த ஈரமும் அதுவும் சேர்ந்து இழுத்து பிடிச்சிக்குது. அப்போ சோப்பை போடும்போது அந்த இடத்துல இருக்கிற சர்ஃபேஸ் டென்ஷன் குறையுது. சின்ன வயசில் படித்த சயின்ஸ் எல்லாம் மறந்துடுறது. இதெல்லாம் வந்து 7ஆம் கிளாஸ் 8ஆம் கிளாஸ் சயின்ஸில் வரக்கூடிய சயின்ஸ். படிச்சிருந்தா ஏன் மறக்கிறோம்? அதுவும் நியாயமான கொஸ்டின் தான். சர்ஃபேஸ் டென்ஷனை குறைக்கிறதோட வேலை தான் சோப்போட வேலை. அதனால தான் எண்ணெய் பிசுக்கு இருந்துன்னா, நீங்கள் சோப் போட்டு கழுவுனீங்கன்னா அந்த எண்ணெய் பிசுக்கு போயிடுது, வேறு ஒன்றும் பண்ணாது. அது அதில் வந்து மூலிகை கலந்துருக்கு, அந்த மூலிகை கலந்துருக்கு, இந்த மூலிகை கலந்துருக்கு, ஆச்சா போச்சான. கடைசியில் எங்கே வந்து நின்னாங்கன்னா, 2020 கொரோனில நாங்கள் ஒரு மாத்திரை கண்டுபிடிச்சிருக்கோம்டா, இதை சாப்பிட்டீங்கன்னா கொரோனா வராது அப்படின்ட்டாங்க. இதை நம்பி பல பேர் வாங்கி தின்னு செத்தும் போனாங்க. அது கடைசியில் கோர்ட்டில் கேஸ் ஆகி இப்போ ரீசெண்டாக தான் பாபா ராம்தேவ் என்ன பண்ணார், ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு போய் கோர்ட்டில் போய் சுப்ரீம் கோர்ட்டில் போய் மன்னிப்பு கேட்டார். வேறு என்ன செஞ்சார், இதெல்லாம் போட்டுங்க, யோகா செஞ்சால் அது வராது இது வராது, அவங்களுக்கு அப்படி பண்ணும் இப்படி பண்ணும்னு சொன்னார். கடைசியில் அவர் எங்கே போனார், ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல் தான். ஏன் யோகா பண்ணியே சரி பண்ணிக்க வேண்டியது என்ன, அவரு மட்டுமா போனாரு, அவர் போனாரு, ஜக்கி போனாரு, ஏன் சாய்பாபாவே போனாரு, சாய்பாபா எதுக்கு, ஏன் சாய்பாபாவே அப்படின்னு ஒரு ஏகாரம் போட்டு சொல்றேன்னா, அவர் இருந்த காலத்துல இவ்வளவு அறிவியல் சிந்தனைகள் கூட கிடையாது மக்களுக்குன்றதுக்காக சொல்றேன். நான் பொதுவாக அந்த ஏகாரத்தை பயன்படுத்த மாட்டேன். ஏன்னா நான் கல்லூரி படிக்கும்போது ஒரு பேராசிரியர் ஒருத்தர், அவர் எங்கள் டிபார்ட்மெண்ட் கிடையாது, அவர் கெமிஸ்ட்ரி, நான் ஃபிசிக்ஸ் டிபார்ட்மெண்ட்டு, எங்களுக்கு ஆன்சிலரி கெமிஸ்ட்ரி உண்டு, ஆனாலும் எனக்கு அவர் கிளாஸ் எடுத்தது இல்லை, வேறு பேராசிரியர்கள் தான் எடுத்தாங்க.
அவர் பேர் வந்து பொன்ராஜின் பேர். அவர் வந்து மாணவர்கள் எல்லாம் கூப்பிட்டு வச்சு ஓய்வு நேரங்களில் கூப்பிட்டு உட்கார வச்சு இந்த முற்போக்கு கருத்துக்கள்லாம் சொல்லிக் கொடுப்பார். கம்யூனிசம் பற்றி தெரிஞ்சுங்க, சோசியலிசம் பற்றி தெரிஞ்சுங்கன்ற மாதிரிலாம் சொல்லிக் கொடுப்பார். அப்போது நாம் வந்து ஒரு பத்திரிக்கை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி அப்போ ஒரு ஐடியா பிளான் பண்ணோம். அது நடக்கவே இல்லைன்னுங்களா. நான் படித்தது வந்து மாத்தி தாய் இந்து கல்லூரின்னு பேர், மதுரை திரவியம் தாய் மாணவர் இந்து கல்லூரின்னு பேர், அதோடய ஃபுல் பேர். அதை சுருக்கமாக மாத்திதா கல்லூரின்னு போடுவாங்க, இல்லை இங்கிலீஷில் எம்டிடி ஹிந்து காலேஜ்னு போட்டிருப்பாங்க. அந்த பில்டிங்கே அப்படி தான் கட்டியிருப்பாங்க. ஒரு பிளாக் வந்து எம் மாதிரிய வடிவத்தில் கட்டியிருப்பாங்க, இன்னொரு பிளாக் வந்து லைப்ரரி பிளாக் வந்து டி மாதிரியும், அதுக்கு அடுத்த பிளாக் வந்து டி மாதிரியும் கட்டியிருப்பாங்க. ஏரியல் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எம்டிடினே தெரியும் அந்த மூணு பில்டிங்கும். அப்போ அங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து திருப்பதியை பற்றி அவருக்கு ஒரு செய்தி சொன்னார். அது என்ன செய்தின்றது வேணாம், அது ஒன்றும் பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த செய்தியெலாம் இல்லை, இல்லை ஒன்று வச்சுங்க. அவர் இந்த குபேரன் கடன் வாங்கின கதையெல்லாம் சொல்லி அன்றைக்கி உண்டியல் வசூல் கம்மியாக இருந்ததுன்னா பெருமாளுக்கு கை விலங்கு போட்டுருவாங்க அப்படின்னு ஒரு செய்தியை சொன்னார். சொன்னப்போ நான் அவர்கிட்ட சொன்னேன், சூப்பர் சார், எனக்கே இன்றைக்கி தான் சார் தெரியும் அப்படின்னேன். என்ன இந்த ஏகாரம் அப்படின்னாரு. எனக்கு புரியல அப்படின்னா சார், இல்லை அந்த ஒரு ஏகாரத்தோடு சொன்னீங்களே அப்படின்னாரு. எல்லாரையும் வாங்க போகன்னு தான் போடுவார். புரியல சார், இல்லைப்பா எனக்குன்னு சொல்கிறதுக்கு மேலே எனக்கே அப்படின்னு சொன்னீங்களே, அதான் கேட்டால் ஏன் இந்த ஏகாரம்னு. ஏன் சார் என்ன தப்பு ஒன்று, இல்லைப்பா எனக்கே இப்போ தான் தெரியும் அப்படின்னா உங்களுக்கு ஏற்கனவே இதை மாதிரி ஒரு லட்சம் விஷயம் தெரியும், இது ஒன்று மட்டும்தான் தெரியாதுன்ற மாதிரி தானே அர்த்தம் அப்படின்னாரு. இந்த படத்துலலாம் கேட்டாங்க பழைய 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 அந்த மாதிரி இருந்தது. அண்மையோடு விட்டேன். எங்கே பேசும்போதும் எனக்கே அப்படின்ற வார்த்தை என் வாயில் வரவே வராது. அந்த ஏகாரத்தை அதோட விட்டேன்னு வைங்களேன். அப்படி பார்க்க அது இந்த இடத்துல இந்த சாய்பாபாவுக்கு ஏகாரம் போட்டது எதுக்காக அப்படின்னா இந்த காரணம் தான். அந்த காலத்தில் மக்களுக்கு அந்த அளவுக்கு படிப்பறிவு இல்லைன்ற மாதிரி நம்ம நினச்சிக்கிட்டா கூட இந்த காலத்தில் இவ்வளோ படிப்பறிவு வந்ததுக்கப்புறமும் பாபா ராம்தேவ் கிட்ட போய் ஏமாறுறாங்களே, ஈஷாவில் போய் ஏமாந்துடுறாங்களே, ஜக்கி வாசுதேவ் சிவனே என்ன தான் டெய்லி பேசுகிறாருன்றாரு. அப்போ சிவன்ட்டே சொல்லி ஆப்ரேஷன் பண்ணிக்க வேண்டியது தானே, எதுக்கு எய்ம்ஸுக்கு போகிறீங்க? அது இலை செய்யும் வேலை, இலை செய்யும் வேலை. அதாவது ஹாலுசினேஷன். ஆமாம், அந்த ஹாலுசினேஷனில் தான் அது மாதிரி வரும். ஸோ இப்போதைக்கு பாபா ராம்தேவ் கடைசியாக உச்ச நீதிமன்றத்தில் போய் செருப்படி வாங்கினதோட வரதான் அவரோட வரலாறு. வெறும் எட்டாம் வகுப்பு ஸ்கூல் ட்ராப் அவுட்டு வீட்டில் காசை திருடிட்டு ஓடி போன ஒரு குரூப் அது. ஓகே, அப்படி இப்போ அந்த அந்த அதான் சொல்கிறேன், பெரியார் தான் சொல்லுவார், அயோக்கியனின் கடைசி புகலிடம் மதம். ஏன்னா அவனுக்கு வேறு ஒரு தொழிலும் தெரியாது, எந்த வேலையும் செய்ய தெரியாதுன்னா இந்த வேலையை செஞ்சால் காசு சம்பாதிக்கலாம் அப்படின்னு வந்த ஆட்களில் இவரும் ஒருவர். இன்னமும் வருவாங்க, இதோடு முடிஞ்சிருவாங்கன்னு நான் சொல்ல, இன்னமும் வருவார்கள். இந்த முட்டாள்கள் ஏமாந்துக்கிட்டு தான் இருப்பாங்க. வேணா பர்சன்டேஜ் வேணும் குறையுமா அப்படின்னா அதுவும் குறையாது. நான் சொல்கிறது என்னென்னா, மக்கள் மனதில் இந்த பேராசை போகும் வரை இந்த மதம் என்ற பைத்தியம் பிடிக்க தான் செய்யும். அதில் காசாக கொண்டு ஏமாற தான் செய்வாங்க. அதான் இவனில் திருத்தவே முடியாது. இவனை திருந்தணும்னா முதல்ல மனசில் இருந்து பேராசை போகணும். நான் படித்தாதாண்டா எனக்கு மார்க் வரும், இதை ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுங்க. சாமி கும்பிட்டா மார்க் வராது, பரீட்சைக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போகணும் சொல்லாதீங்க. அங்கே ஆரம்பிச்சு வைக்கிறீங்க கர்மாந்திரத்தை. பரீட்சைக்கு போக முன்னாடி சாமி கும்பிட்டு போ, வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி சாமி கும்பிட்டு போ, சம்பளம் வாங்கினா கூட அந்த சாமி முன்னாடி வை, மார்க் ஷீட் வந்தால் கொண்டு போய் சாமி முன்னாடி வை. செய்கிறாங்களா இல்லையா? அது செய்கிறதுன்றதுக்கு ஒரு காரணம் இருக்குல்ல சார், அது அதில் வந்து சின்ன சின்ன விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் தான் உங்களை பெரிய முட்டாள்தனத்தை நோக்கி தள்ளுது. மார்க் ஷீட்டை கொண்டு போய் சாமி முன்னாடி வச்சா மார்க் இன்க்ரீஸ் ஆகாது, அதில் இருக்கிற மார்க் இன்க்ரீஸ் கண்டிப்பாக போகிறதில்ல. ஒரு பயம் வரணும், ஒரு பக்தி இருக்கணும், ஏதோ ஒரு விஷயத்தில் பக்தியும் பயமும் இருக்கணுன்றது தானே. இல்லை, பயமும் பக்தியும் எதுக்கு வேணும் உங்களுக்கு? நல்லவனுக்கு எதுக்குங்க பயம்? நல்லவனுக்கு ஏன் பயம்? திருடனுக்கு தான் பயம். ஒரு திருடன் வந்து சாமி கும்பிட்டு போகிறான் அப்படின்னா அதில் ஒரு நியாயம் இருக்குது. கடவுளே என்னை காப்பாற்று, எவனும் பிடிச்சா நான் சாத் சாத்தக்கூடாது அப்படின்னு கும்பிட்டு போகிறான்னா நியாயம் இருக்குது. நீங்கள் நேர்மையான இந்த வேலையை தான் செய்ய போகிறீங்க. நீங்கள் தான் ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறீங்களா? ஃப்ராடுத்தனம் பண்ண போகிறீங்கன்னா தான் காப்பாற்றுன்னு போய் கேட்கலாம். நல்ல வேலையை நேர்மையான வேலையை தான் செய்ய போகிறீங்க. ஒரு ஓட்டப்பந்தயத்தில் ஜெயிக்கணும்னா அதுக்கு நீங்கள் பயிற்சி எடுத்தால் தான் ஓட முடியும். சாமி கும்பிட்டா ஓட முடியுமா? வெயிட் லிஃப்டிங் பண்ண பயிற்சி எடுத்தால் தான் ஓட முடியும். கடைசியாக ஒரு ஓகே, ஒரு கடவுளை கும்பிட்டுட்டு போவோம் நல்ல விதமாக, ஒரு பாசிட்டிவ் எனர்ஜிக்காக கும்பிட்டுட்டு போகிறது. பாசிட்டிவ் எனர்ஜி இல்லை, உங்கள் தன்னம்பிக்கையை காலி பண்ணுற இடம், உங்கள் தன்னம்பிக்கையை காலி பண்ணுற இடம். உங்கள் பயிற்சி மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லை, நீங்கள் இவ்வளோ நாள் உட்காந்து படித்த படிப்பின் மேலே நம்பிக்கை இல்லை. அப்படின்னா என்ன ஆகுது?
உங்கள் தன்னம்பிக்கையே காலி பண்ணுற இடம். உங்களை தன்னம்பிக்கையை காலி பண்ணி விட்டாச்சுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்வீங்க. உலகத்தின் மிகச்சிறந்த ஃபிலாசபர்னு சொல்லுவாங்க, ஃப்ரான்சை சேர்ந்தவர் டிகார்டஸ்னு பேர். அவரே அவர்கிட்டயே நான் ஒரு இடத்துல அவரோட சிந்தனைகள்லாம் மிகப்பெரிய அளவில் இருக்கும். அவர்கிட்டயே நான் முரண்படக்கூடிய இடம் என்ன தெரியுமா? அவர் சொல்லி வச்சிருக்கிறார், சாமி கும்பிட்றதுல இப்போ என்ன நஷ்டம் வந்துடப்போகுது, செத்ததுக்கு அப்புறம் சொர்க்கம் இல்லைன்னா பரவாயில்ல, ஒருவேளை இருந்ததுன்னா இந்த கும்பிட்டது யூஸ் ஆகும்ல அப்படின்னு அவரே சொல்லி ஒரு லாஜிக் சொல்லி வச்சுட்டு போயிட்டார். இந்த சிந்தனை இருக்கு பார்த்தீங்களா, இந்த சிந்தனை தான் பிரச்சனையே. செத்ததுக்கு அப்புறம் என்ன? செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது, அதை புரிஞ்சுங்க. செத்ததுக்கு அப்புறம் ஒன்றும் கிடையாது. படம் போடுறீங்க, படம் முடிஞ்சிருச்சு, அதுக்கப்புறம் அப்படின்னு கேட்பீங்களா? அடுத்த ஷோ, அதுக்கப்புறம் அடுத்த ஷோ தான், அதுக்கப்புறம் என்னென்னா ஒன்றும் கிடையாது, அவ்வளோதான் முடிஞ்சுது. நீங்கள் இப்போ சில பிரபலமான படங்கள்லாம் வந்து ஹிட் ஆனதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு கடைசியாக ஒரு லீடு ஒன்று கொடுப்பாங்க, சீக்வல் மாதிரி. ஒருவேளை இந்த படம் நல்லா ஓடிச்சா பார்ட் 2 எடுக்கலாம், பார்ட் 3 எடுக்கலான்னு. அந்த சீக்வல் தான் வந்து என்னென்னா நம்மளுடைய மனசில் பதிய வைக்கப்பட்ட அந்த மதம் சார்ந்த சிந்தனை. செத்ததுக்கு அப்புறம் இருக்குது, இன்னும் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் வேறு ஒன்று இருக்குது, அங்கே போவோம். முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஏற்றுக்க முடியல. மனித மனத்தால், மனிதனின் மனதால் என்ன ஏற்றுக்க முடியலன்னா இது முடிஞ்சிருச்சு அப்படின்றத ஏற்றுக்க முடியல. அதை நம்ப வைக்கிறதுக்கு தான் என்ன சொல்கிறாங்க, பித்ரு காரியம் பண்ணு. பெரிய அப்பா அம்மா செத்துட்டாங்கன்னா காரியம் பண்ணணும், நீ காரியம் பண்ணலன்னா சொர்க்கத்தில் அவர் சோத்துக்கு கஷ்டப்படுவார். நாங்கள் காரியம் பண்ணலன்னா எங்கள் அப்பாலாம் சோத்துக்கு கஷ்டப்பட மாட்டார், அதை செய்கிற பார்ப்பனர் தான் சோத்துக்கு கஷ்டப்படுவார். வந்துட்டோம்ல கடைசி அந்த அதை செய்ய, அதை செஞ்சு வைக்கிற பார்ப்பனர் தான் கஷ்டப்படுவார். எங்கள் தந்தையார் 2011 இறந்தாங்க, எல்லாரும் சொன்னாங்க நான் செய்ய முடியாதுன்ட்டு, இது வேற பைத்தியகாரத்தனம், அதெல்லாம் செய்ய முடியாது அப்படின்ட்டேன். இன்றைக்கி வேறு 14 ஆச்சு, இன்னும் எங்கள் அம்மாலாம் என் மேலே கோபத்தில் தான் இருக்காங்க. இருந்துக்குங்க, நீ கோபப்பட்டால் கோபப்பட்டு, அப்பாக்கே செய்ய மாட்டா அப்போ எனக்கும் செய்ய மாட்டேன், கண்டிப்பாக செய்ய மாட்டார். ஏன்னா ஒரு வார்த்தைக்காவது செய்கிறேன்னு சொல்ல மாட்டேன், ஒரு வார்த்தைக்காக கூட பொய்ய நம்ம ஒரு முட்டாள்தனத்தை நான் சொல்ல மாட்டேன் சரின்னு அப்படின்னு தான் சொல்லி எங்கள் அம்மா தான் கேட்டாங்க, நீ செய்ய வேணாம்ப்பா, ஒரு வார்த்தைக்காவது சரின்னு சொல்ல அப்படி முடியாது. ஏன்னா அது பைத்தியகாரத்தனம், அந்த நம்பிக்கையை நீங்கள் வளர்த்துக்கிறதே பைத்தியகாரத்தனம். இப்போ என் பையனை நான் அதே மாதிரி சொல்லி வளர்த்ததில் அவன் தெளிவாக இருக்கிறான், அவன் எந்த கோயிலுக்கும் போகிறது கிடையாது, எக்ஸாமுக்கு விபூதி வச்சுட்டு போகிறது, எந்த வேலையும் அவன் பண்ணுறது கிடையாது. என்ன பண்ணுவான், ரேங்க் கார்டு கூட இப்போல்லாம் ரேங்க் கார்டெலாம் வீட்டுக்கு கூட இப்போ எல்லாம் கொடுக்குறதில்ல, ஓப்பன் டேன்னு வச்சு ஸ்கூல்லேயே வந்து பார்த்துட்டு இங்கே கையில் போட்டு கொடுத்துட்டு போகன்றாங்க. எக்ஸாம் பேப்பர்ஸ் கொடுப்பாங்க, வந்து அவங்க அம்மாட்ட காட்டுவோம், அவங்க அம்மா எங்கள் ரெண்டு பேருக்கும் தெரியாமல் ரகசியமாக கொண்டு போய் சாமியில் வச்சுட்டு வருவாங்க. அது அவங்க நம்பிக்கை, அந்த நம்பிக்கையை விட்டு நீங்களாக தான் வெளியே வர முடியும். புரியுதா? நான் கார்த்திகை வந்து பேசி வேறு மதத்துக்கு மாற்றிட முடியும், கார்த்திகை வந்து நாளைக்கு கிறிஸ்டோபராக என்னால் மாற்றிட முடியும், பேசி 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 இல்லை பேசி பேசி காதர் பாஷாவாக மாற்றிட முடியும். ஆனால் கார்த்திகின்ற ஒரு நாத்திகனாகலாம் மாற்ற முடியாது, அது கார்த்தியே யோசிச்சா தான் முடியுமே தவிர மற்றபடி மாற்ற முடியாது. ஒரு ஆப்ஷன் மாற்றிக்க சொன்னால் அது வேணால் மாற்றிப்பாங்க. இப்போ ஒன்றும் இல்லைங்க, நான் நாத்திகன், என் மனைவி என் மேலே சம கடுப்பில் இருப்பாங்க, கோபத்தில் இருப்பாங்க. நாளைக்கு நான் ஒரு கிறிஸ்டினா மாறிட்டேன்னு வச்சுக்கிங்க, அவங்களும் நானும் கிறிஸ்டினா மாறிட்டேன்னு மாறி எனக்கு முன்னாடி சண்டே காலையில் என்னை எழுப்புவாங்க, வா வா சர்ச்சுக்கு போகணும் லேட்டாக அப்படின்னு போவாங்க. இல்லை நான் ஒரு இஸ்லாமியராக மாறிட்டேன்னு, ஐயோ வெள்ளிக்கிழமை இன்னும் தொழுகைக்கு போறியா, போங்க போங்கன்னு துரத்தி விடுவாங்க. அதை வேணால் செய்வாங்களே தவிர இந்த மத நம்பிக்கை விட்டு வெளியே வர முடியாது. அப்படி வர தெரிந்தால் அவர்கள் நல்ல மனிதர்களாக மாறுவார்கள். நீ நல்ல மனுஷனாக இருக்கணும்னா அதுக்கு உனக்கு ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும் தேவையில்லை. நீ என்ன குழந்தையா, ஹோம்ஒர்க் பண்ணலன்னா அடிப்பேன், ஹோம்ஒர்க் பண்ணால் சாக்லேட் தருவேன், இது குழந்தை, அதுக்கு புரியாது. அதுக்கு ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட், ஒரு பரிசு இல்லை என்றால் தண்டனை. வளர்ந்து பெருசான மனுஷனுக்கு எதுக்கு ரிவார்டும் பனிஷ்மெண்ட்டும், அறிவு இல்லை உனக்கு. ஒருத்தனை போய் சொல்கிறோம், இப்போ சொல்லக்கூடாதுன்னு தெரியாது அவனுக்கு, அடுத்தவனோட ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம இப்போ பறிச்சுக்கிறோம், வேற ஒருத்தன் செஞ்ச வேலைக்கு நம்ம கிரெடிட் எடுத்துக்கிறோம், இதெல்லாம் செய்யக்கூடாது தப்புன்றது உனக்கே தெரியாதா? உனக்கே தெரியலன்னா அப்புறம் நீ என்ன மனுஷன், வளர்ந்துட்டேன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? நீ வளரவே இல்லைன்னு அர்த்தம், நீ குழந்தையாகவே இருக்க, உனக்கு வந்து ஒரு ரிவார்டு கொடுக்க வேண்டியிருக்கு. இப்படிலாம் இதெல்லாம் நீ செய்யாமல் இருந்தேன்னா உன்னை சொர்க்கம்னு ஒரு ரிவார்டில் கொடுப்பேன்னு சொல்ல வேண்டியிருக்கு, இதெல்லாம் செஞ்சேனா உனக்கு நரகம்னு ஒரு பனிஷ்மெண்ட் தருவேன்னு ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்க வேண்டியிருக்கு, இதெல்லாம் சொன்னாதான் நான் மாறுவேன்
நான் நல்லவனாக இருப்பேன் அப்படின்னு சொன்னால் நல்லவனாக இருப்பதற்கு ஏன் நல்லவனாக இருக்கணும்? நீ நல்லவன்றதுனால நல்லவனாக இருக்கணும். இந்த ரிவார்ட் அண்ட் பனிஷ்மெண்ட்டுக்காக நீ நல்லவனாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. இது புரிஞ்சிருச்சுன்னா சாமியார் என்ன, சாமியவே விட்டுருவாங்க. ஒரு காலம் வரும், எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஒரு 100 வருஷம், 150 வருஷம், 200 வருஷம் கழித்து கூட ஒருவேளை பெரும்பான்மையானவர்கள் நாத்திகர்களாக மாறலாம். அப்போது கூட ஒரு கும்பல் வந்து இதை பண்ணிட்டு தான் இருப்பாங்க, அவ்வளோதான் விஷயம், அது மாற்ற முடியாது. இவ்வளோ நேரம் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுக்காக பல்வேறு தகவல்களை பகிர்ந்தமைக்கு ரெட்ரோ லுக்கிங் சார்பாக மிக்க நன்றி.